வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த விண்ணூர்தி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு தகவலை வந்து பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த விண்ணூர்தி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு தகவலை வந்து பார்க்கலாம். இப்போ நாசில் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணுற கடைக்கு போயிருப்போம் இல்லையா? அப்போ அந்த சர்வீஸ் பண்ண கடைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உள்ளுக்குள்ளேருந்து வர தண்ணியை வந்து அதிவேகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு ஜெட்டு வச்சுருப்பார். அந்த ஜெட்டிலருந்து தான் வந்து நாசில் வந்துடும். பைப்பில் இருக்கிற தண்ணி கம்மியாக இருந்தாலும் அதில் அழுத்தத்தை அதிகமாகி அந்த மாதிரி வரும். இப்போ பொதுவாக சாலை ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற நாசிலெல்லாம் என்னென்னா, முதல்ல உள்ளுக்குள்ளேருந்து அதிக வெப்பத்திலும் அதிக அழுத்தத்திலும் இருக்கக்கூடிய அந்த எரிந்த எரிபொருட்களை வந்து அதனுடைய வேகம் கம்மியாக இருக்கும் இல்லையா? இந்த கெமிக்கல் எனர்ஜியை தான் வந்து வேதி ஆற்றலை தான் வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜியாக இயக்க ஆற்றலாம் மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, முதல்ல சுருங்கின மாதிரி ஒரு பகுதியாக போடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய இந்த எரிந்த வாயுக்களின் வேகம் வந்து ஒளியுடைய வேகம், அதாவது வினாடிக்கு 331 செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து எந்த மாதிரி வெப்பநிலை எந்த மாதிரி இது போகுதுங்கிறனால கொஞ்சம் மாறும், அந்த பக்கம் இந்த பக்கம் மாறும், 280 முதல் 320 வரைக்கும் மாறும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒளியினுடைய வேகத்திற்கு, அது மேக் நம்பர் 1 சொல்லுவாங்க, ஒளியினுடைய வேகத்திற்கு அதை குறைத்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கூடுதலான இயக்க ஆற்றலை பெற முடியும். அந்த வேலையை செய்கிறது தான் வந்து இந்த நாசிலுடைய பணி. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ப்ரொப்பல்லண்ட்டை ரெடி பண்ணி அதை ஒரு மோட்டரை ஃபயர் பண்ணுறதுக்கும், அதை ஃபயர் பண்ணி சும்மா அப்படியே விடுறதுக்கும், ஒரு நாசில போட்டு விடுறதுக்கும் எவ்வளவு ஆற்றல் கூடுதல் கிடைக்கும் அப்படின்னா, சும்மா எரிக்கிறத விட இந்த நாசில் போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அதிக ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு 60 to 80 விழுக்காடு வரைக்கும் இருக்கும். அது எந்த வகையான நாசில் எந்த வகையான மோட்டர் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். சரி, முன்னாடியே சொல்ல மாதிரி உள்ளே வந்து இந்த பொருள் வந்து அதீத வெப்பநிலையில் இருக்கும். அப்போ அதை சுற்றி இருக்கிற கலன் வந்து உருகாமல் இருப்பதற்கு போதுமான கவசங்கள்லாம் கொடுத்து அதை வந்து சரியாக வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நாசில் வெளியே உள்ளே வரும்போதும் நாசிலை சுற்றியும் வந்து அதே மாதிரி பொருட்கள் தான் இருக்குது. இரும்புன்னு இல்லை, வேறு எந்த பொருள் எடுத்தாலும் அதனுடைய உருகு வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அப்போ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிக வெப்பநிலையை வந்து எடுத்து பின்னாடி இருக்கிற நாசிலுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அப்ளேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல் வந்து சாலிட் மோட்டரில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதே லிக்விட் இன்ஜினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கூலிங் மெக்கானிசம் இருக்குது இந்த இதில். அதாவது இப்போ ஒரு பொருள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனுடைய சூட்டை குறைக்கணும்னா நம்ம தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்போ ஒரு தீ எரியுது, தீயை சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து சூடு பரவாமல் இருக்கணும் அப்படின்னா சுற்றியும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா, இந்த வால்குள்ளே 2 சேம்பர் போட்டு இந்த வால்குள்ளே வந்து நம்ம உபயோகிக்கிற ஃபியூயலையே உள்ளே விட்டு, அந்த ஃபியூயல் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ இந்த வால் வந்து சூடாகாமல் பார்த்துக்குவோம். இல்லை அதையே உள்ளுக்குள்ளே ஒரு லேயராக வந்து ஃபிலிம் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லேயராக வந்து அது ஃபார்ம் ஆகும்போது அந்த லேயர் வழியாக வந்து போகும்போது இந்த கேஸ் 3000 டிகிரியில் இருந்தாலும் அந்த நாசில் செய்யப்பட்டுள்ள பொருளுக்கு வந்து அவ்வளோ வெப்பநிலை வராத மாதிரி பாதுகாக்கலாம். இப்போ வெளியே வர என்ன ஆகுனா, இந்த வெப்பம் உள்ளிருக்கிற 3000 டிகிரி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு 1500 டிகிரியாக குறைஞ்சிரும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 1500 டிகிரி ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலாக மாறுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் உள்ளுக்குள்ளே ஒரு 50 bar இருக்குது அப்படின்னா, வெளியே வரும்போது வெளியே எந்த வெப்பநிலையில் இருக்குதோ அந்த, இல்லை வெளியே எந்த அழுத்தத்தில் இருக்குதோ அந்த அழுத்தத்துக்கு வந்து இந்த காற்று வெளியே வந்துடும். இப்போ வெளியே வர காற்று, நாசிலிருந்து வெளியே வர காற்று சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் காற்றை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு என்ன பண்ணு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு விசையை வந்து தரும், த்ரஸ்ட் வந்து தரும், அதுவும் வந்து தள்ளுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த உள்ளுக்குள்ள வெப்பத்திலிருந்து கலன்களையும் அதே மாதிரி நாசிலுடைய கலன்களையும் பாதுகாக்கக்கூடிய இந்த முறைக்கு வந்து நிறைய வெப்ப கவச மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய வகை இருக்குது இதில், இது எல்லாமே வந்து பார்க்குறோம். இப்போ சாலிட் மோட்டரில் என்ன அப்படின்னா, ஃபுல் மோட்ரு 50 bar அப்படின்னா ஃபுல் மோட்ரு அந்த 50 barல இருக்கும். ஆனால் லிக்விட் இன்ஜின்ல அப்படி தேவையில்லை. அந்த எரியக்கூடிய ஒரு பகுதிக்கு இவர் வந்து கம்பசன் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெட்ரோல் வந்து பெட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது எரியக்கூடிய அந்த பிஸ்டன் சிலிண்டர் பகுதி இருக்குது இல்லையா? பிஸ்டன் சிலிண்டருக்குள்ள மட்டும்தான் அது எரியும், பிஸ்டனை தள்ளுது. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பசன் சேம்பர் மட்டும்தான் எரியும். அந்த கம்பசன் சேம்பர் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த எவ்வளவு பாரோ அதில் வந்து எரியும். சரி, இப்போ திட திரவ பொருள் ரெண்டுக்குமே என்ன இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான ஒரு ஆற்றலை திட
எரிபொருளை கொண்டு உருவாக்க முடியும். அப்போ திட இயந்திரங்களை வச்சு உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அதீத ஆற்றலை திரவ எரிபொருளை வச்சு உருவாக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, டேங்கை வச்சுருவாங்க, ஒரே டேங்க்கு. அந்த டேங்க்லேருந்து சின்ன சின்னதாக நிறையா இன்ஜினை போட்டு அந்த இன்ஜினியெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த இன்ஜினெல்லாம் எரியும் போது நமக்கு ஒரு அதிக விசையை உருவாக்கக்கூடிய இன்ஜினாக வந்து மாற்றிடுவாங்க. முதல் முதல்ல சாட்ரான் ராக்கெட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திட எரிபொருள் போடலாம், அதனுடைய டயமீட்டர் வந்து 6 மீட்டர், 1800 டன் விசையை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சரி, அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதை வந்து லிக்விட் இன்ஜினாக, அதாவது 5 சின்ன சின்ன இன்ஜினாக போட்டு ஒன்று 700 டன் விசையை வந்து உருவாக்கும், மொத்தமாக 3500 டன் விசையை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து போட்டாங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். மிக எளிமையான முறையில் இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.